திருப்பூரை போன்று நாடு முழுவதும் 75 ஜவுளி மையங்களை அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்த அவர் திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையத்தில் உள்ள நேதாஜி அப்பேரல் பார்க்கில் உள்ள தொழிற்பூங்காவில் ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகனும் ஆய்வு செய்தார். இந்த தொழிற்பூங்காவில் செயல்படும் ஆயத்த ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள், இயங்கும் முறை, நவீன இயந்திரங்களின் பயன்பாடு, தொழிலாளர்கள் நலன் குறித்து அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக அப்போது பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. இந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர்கள் உறுதியளித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், திருப்பூரில் தற்போது 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி உற்பத்தி நடைபெறுவதாகவும், இதன் மூலம் 600,000 பேர் நேரடியாகவும், 400,000 பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெறுவதாக தெரிவித்தார். திருப்பூரை போன்று 75 ஜவுளி மையங்களை அமைக்க மத்திய அரசு விரும்புவதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளில் ஜவுளித்துறைக்கு 20,00,000 கோடி அளவுக்கு வளர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார். மேலும் 10,00,000 கோடி அளவுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். Collectively keeping the hope fire burning of 10 lakh people who are employed in this industry, they are getting a good salary, provident fund, ESIC, healthcare and